ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மென்டர். நம்ம யூடியூப் சேனலில் வாரம் வாரம் ஒரு வித்தியாசமான விஷயத்தில் நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ட்ரைபாட்ஸ் பற்றி. ட்ரைபாடுங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ப்ளஸ் ஷார்ப்பான இமேஜஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து 100% நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் என்ன, நம்ம கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது நல்லா ஒரு சீனரி கிடைக்கும், நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதனால அவசரம் டக்குன்னு கையில் வச்சு ஷூட் பண்ணிடுவோம். ஆனால் வீட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது சின்னதாக எல்சிடியில் சின்னதாக நல்லா இருக்க ஷார்ப்பாக இருக்க இமேஜ் வந்து வீட்டில் வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக ஷேக்காக இருக்கும். நம்ம சுத்தமாக மனசே வந்து உழைஞ்சிரும், என்னடா அந்த மாதிரி நல்ல ஷார்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டேமேன்னு. அதே மாதிரி நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி லோ லைட் ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணும்போதும் சரி, ஒரு கப்புள் போர்ட்ரேட் ஷூட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சார், கப்புள் போர்ட்ரேட்னு சொல்கிறீங்களே, இப்போ நல்ல லைட்லேயும் நான் ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து ஒரு க்வெஸ்சன் வரலாம். நான் லோ லைட்டில் மட்டும்தானே யூஸ் பண்ண ட்ரைபாடு, எதுக்கு நான் நல்ல லைட்லேயும் யூஸ் பண்ணணும்? சரி, இப்போது ஒரு கப்புள் ஷாட்டை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்கள் கையில் வச்சு ட்ரைபாட் இல்லாமல் கையில் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் லைட்டிங் பண்ணுறதுக்கு அந்த செட்டப் பண்ணும்போது பல நேரம் வந்து உங்கள் கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது இப்படி இப்படி இப்படின்னு மாறிட்டே இருக்கும், ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதாவது உங்கள் ஃப்ரேமோட எட்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ட்ரைபாடில் வந்து நீங்கள் ஷார்ட்டை வந்து கம்போஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது இது என்னோடய லெஃப்ட் கார்னர், இந்த ஃப்ரேமோட ரைட் கார்னர், என்னோடய டாப் கார்னர், என் ஃப்ரேமோட பாட்டம் கார்னர்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது உங்கள் ஷார்ட்ஸ் இன்னும் பெட்டராக வரும். ஏன்னா கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு நொடி உங்களோட ஃப்ரேமோட எட்ஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஜென்ரலாக ஷூட் பண்ணும்போது நான் ட்ரைபாடோட தான் ஷூட் பண்ணுவேன். பட் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ட்ரைபாடோட ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ட்ரைபாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைபாட் வந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்னலாம் பார்க்கணும், நம்ம வந்து ஒரு ட்ரைபாட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ருபீஸ், 900 ருபீஸ்க்கெலாம் வந்து ட்ரைபாட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரைபாட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஒரு 2 லேக்ஸ், 3 லேக்ஸ்க்கெலாம் இருக்குது ட்ரைபாட்ஸ். ஸோ நம்ம எதை வந்து சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த 600 ருபீஸ், 700 ருபீஸ் ட்ரைபாடுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான ஒரு மொபைல் ஃபோனையோ இல்லை ஒரு சின்ன காம்பேக்ட் கேமராவுக்கான ட்ரைபாட், இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆருக்கான ட்ரைபாட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ட்ரைபாடை 3 வெரைட்டியாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து அலுமினியம் ட்ரைபாட்ஸ், 2வது வந்து கார்பன் ஃபைபர், அண்ட் 3rd இஸ் த உடன் ட்ரைபாட். உடன் ட்ரைபாடுங்கிறது நிறைய ஃபாரின் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த உடன் ட்ரைபாடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த அதிர்வை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான அலுமினியம் ட்ரைபாட்ஸ் உங்களுக்கே தெரியும், எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். எல்லாருமே வந்து வைட்லி யூஸ்ட் ட்ரைபாட்னு பார்த்தா இந்த அலுமினியம் ட்ரைபாட் தான், எல்லாருக்கும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 3வது இருக்குது இந்த மாதிரியான கார்பன் ஃபைபர் ட்ரைபாட். இந்த அலுமினியம் ட்ரைபாடு கார்பன் ஃபைபர் ட்ரைபாட்க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா மெயினாக வந்து இதோட வெயிட். கார்பன் ஃபைபர் ட்ரைபாட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும், அதே மாதிரி ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அதாவது இந்த அதிர்வை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிறது வந்து இந்த கார்பன் ஃபைபர் ட்ரைபாட். ரொம்ப லைட் வெயிட், அதாவது ரொம்ப தூரம் கையில் வந்து நம்ம ட்ரைபாட் தூக்கிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான லைட் வெயிட் ட்ரைபாட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பட் இந்த ஒரே ப்ராப்ளம், இந்த லைட் வெயிட் ட்ரைபாட்ஸ், இந்த கார்பன் ஃபைபர் ட்ரைபாட்ஸில் இது வந்து ஜென்ரலான அலுமினியம் ட்ரைபாட்ஸோட விலை வந்து ஜாஸ்தி. ஸோ ஒரு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஹை எண்டில் ஷூட் பண்ணுறீங்கன்னா கார்பன் ஃபைபர் ட்ரைபாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலரான அலுமினியம் ட்ரைபாட்ஸே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ட்ரைபாட்ஸில் இருக்க என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடுங்கிறது லெக்ஸ் தனியாகவும் ஹெட்டு தனியாகவும் தான் வரும். நம்ம ஜென்ரலாக பார்க்குற மாதிரி லெக்கும் ஹெட்டும் வந்து சேர்ந்து வராது. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் லெக் நீங்கள் தனியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெட்டு வந்து தனியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரைபாடோட ஹெட்ஸு வந்து ரொம்ப மெயின், நீங்கள் வாங்க போகிற ஹெட்டு வந்து ரொம்ப மெயின். ட்ரைபாடோட ஹெட்டு இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட லோடு கெப்பாசிட்டி, அதாவது இந்த ட்ரைபாடு வந்து எவ்வளோ வெயிட்டு தாங்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது நான் என்னோடய கேமரா வந்து 1.5 கிலோ, அதில் வந்து ஒரு 70-200 லென்ஸை மாட்டேன்னு வச்சுனா கிட்டத்தட்ட 3 கிலோ, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கேமராவில் மாட்டேன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து கம்மி குவாலிட்டி ட்ரைபாடா டகரகன்னு ஆட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள்லேயே கடகடகடன்னு ஆட ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த வெயிட்டை வந்து அதனால் சப்போர்ட் பண்ண முடியாது, ஷேக் இல்லாமல். ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு 7 kgs, 8 kgs ஒரு லோடு இருக்க ஒரு ட்ரைபாடு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி ஷேக், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது இந்த ட்ரைபாடோட ஹெட்ஸ் பற்றி. இது பார்த்தீங்கன்னா பால் ஹெட், அதாவது உள்ளே வந்து ஒரு பால் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இந்த பாலோட என்க்ளோஷர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி நீங்கள் இதோட டென்ஷன் எவ்வளோ வைக்கணும் அதை வச்சுக்கலாம். ஒரு பால் ஹெட்டில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன,
நீங்கள் இதை ஹரிசான்டல்லேருந்து வெர்டிக்கலுக்கு இமீடியட்டாக மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் வெர்டிக்கலாகவும் ஷூட் பண்ணிக்கலாம் உங்கள் கேமரா வச்சு, இதை வந்து இப்படி ஹரிசான்டலாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஈஸியாக வந்து டக்குன்னு உங்களுக்கு செட் ஆகிடும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் வேணும், இந்த பால் ஹெட்ஸ் யூஸ் பண்ண கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் லெவல் இருக்கும், பபுள் லெவல். நீங்கள் வந்து கேமரா வந்து லெவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஒரு கேமராவை ட்ரைபால் மவுண்ட் பண்ணும்போது லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா பேனுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேனிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதோட டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் இது. அதே மாதிரி இந்த பாலோட டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ. முக்கியமாக இந்த பால் ஹெட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மெயின். மண்ணெல்லாம் இதில் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மண் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் சீஷோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படியே மண்ணோடு எடுத்து வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையை அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே அதில் சின்ன லூப்ரிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு ஒரு பேக் வந்து வேன்கார்டில் கொடுக்குறாங்க, அந்த பேக்லேயே வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடியோ ஹெட். வீடியோ ஹெட்டுங்கிறது நம்ம ஃப்ளூயிட் ஹெட்டுன்னு சொல்லுவோம் வீடியோக்குன்னு வரதை. ஒரு ஸ்டில் ஃபோட்டோக்கு இருக்க ஹெட்டு வந்து நம்ம சஜஸ்டட் கிடையாது வீடியோக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா மூமெண்ட்ஸ் வந்து ஜெர்க்கியாக வரும், ஜெர்க் டக்கு டக்குன்னு ஜெர்க் ஆகும் மூமெண்ட்ஸ். நீங்கள் பேன் பண்ணும்போது டில்ட் பண்ணும்போதோ, அதாவது இது வந்து பேன், இது வந்து பேனிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து டில்ட். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஹெட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கு வந்து சஜஸ்டட். நீங்கள் வீடியோ நிறையா யூஸ் பண்ண போகிறீங்க, வீடியோ எடுக்க போனால் அதுக்கு சஜஸ்டட் இது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் இதோட டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட்டாக வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஹெட் வந்து வீடியோக்கான பர்பஸ் தான். இதை வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் வீடியோக்கு 100% நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது பார்த்தா ஜீனின்னு ஒரு கம்பெனியில் JH01 ஒரு ஃப்ளூயிட் ஹெட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன் என்னோடய வீடியோஸ்க்கு. எக்ஸலண்ட்டாக இருக்குது இதோட குவாலிட்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேன் அண்ட் டில்ட் ஹெட்னு சொல்லுவோம், நம்ம த்ரீ வே ஹெட்னு சொல்லுவோம். அது பேன் அண்ட் டில்ட்டு. இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு சூப்பரான ஹெட். இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும் இந்த ஹெட்டில். அதாவது இப்போ திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் கேமரா வந்து டில்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டில்ட் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது ஹரிசான்டலேருந்து வெர்டிக்கல் மாற்றணும்னா கூட நான் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை வந்து இண்டிவிஜுவலாக டைட்டன் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ பால் ஹெட்டில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கண்ட்ரோல் தான், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டைட்டன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பேன் பண்ணணும் கேமராவானா நான் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்குவேன் பேன் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரைபாடில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. ஒரு 45 degrees ஷூட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக ஷூட் பண்ணணும். அதே மாதிரி டெட் டாப் வந்து இப்படி ஒரு கேமரா வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி என்ன தான் வச்சு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த டெட் டாப்புங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனாக வராது, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்கு தான் பார்த்து இந்த ட்ரைபாட்ஸில் வந்து இப்போ இந்த வேன்கார்ட் ட்ரைபாட்லாம் இந்த மாதிரி இந்த ஆமை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை அழகாக இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டைட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்படி டெட் டாப். அதே மாதிரி இந்த ட்ரைபாடில் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஹைட் வந்து டவுன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இந்த லெக்ஸோட எண்டு வந்துடும். பட் அந்த டைப்பில் நீங்கள் இன்னும் நல்லா லோ ஆங்கிளில் போனோம்னா ஒரு சின்ன லீவர் தான், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் நல்லா லோ லெவல் கொண்டு போயிடலாம். அப்படியே வந்து லோ லெவல் அப்படியே ஃப்ளாட்டாக வந்து தர லெவலில் போகணுன்னா நீங்கள் இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை கவுண்டர் பேலன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ராக்கியான சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா ரொம்ப காற்று அடிக்குது அந்த டைப்பில், உங்கள் ட்ரைபாட் கீழே விழாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், இதில் வந்து ஒரு சாண்ட் பேக் வந்து கட்டிடுவேன். அப்படின்னா உங்கள் கேமரா பேக்கையே வந்து ஒரு கயிறு போட்டு நீங்கள் வந்து இதை வந்து கவுண்டர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப மெயின், ஒரு ட்ரைபாடோட ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப மெயின். ஸோ ஸ்டேபிளாக வந்து எப்படி வச்சு ஷூட் பண்ணுறது, ஷூட்டிங் டெக்னிக்ஸ்னு ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷூட்டிங் டெக்னிக்ஸ், ட்ரைபாடோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லா லெக்ஸுமே ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் இது வந்து மூணு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெலஸ்கோப்பிக்னு சொல்லுவோம், 1, 2, 3. இன்கேஸ் உங்கள் ட்ரைபாடில் 4-5 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த கடைசி எக்ஸ்டென்ஷனை வந்து ரொம்ப வெளியில் இழுக்காமல் கொஞ்சம் வந்து இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ட்ரைபாட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், சரியா? நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்க ட்ரைபாட் வாங்காதீங்க. 1, 2, 3 எக்ஸ்டென்ஷன் தான் வந்து மேக்ஸ் இந்த டெலஸ்கோப்பிக் ட்ரைபாட்ஸில். ஸோ இது மாதிரி அதே மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவல் ஹை அண்ட் ட்ரைபாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் காலமே இருக்காது, இந்த சென்டர் காலமே இருக்காது, டோட்டலாகவே இருக்காது. வெறும் இந்த நம்ம இந்த ஸ்பைடர்னு சொல்கிற இந்த இடமும் அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாட் ஹெட்டு மட்டும்தான் இருக்கும், இந்த சென்டர் காலம் இருக்காது. ஸோ இந்த ட்ரைபாடில் இந்த ட்ரைபாடுக்கு எவ்வளோ ஹெட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதோட லெக்ஸு அதே மாதிரி இதோட ஃபீட் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட் வந்து ரப்பரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு வெட்டிங் ஹாலில் ஷூட் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டல் லாபியில் ஷூட் பண்ணும்போது கீழே ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும் மெயின் திங்.
உங்களுக்கு ஸ்லிப்பும் ஆகாது பெருசாக. பட் இதே நீங்கள் அவுட்டோரில் போகும்போது இதுக்குன்னு வந்து ஸ்பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பைக்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹில் சைடில் ஷூட் பண்ணிங்களோ இல்லை ஒரு பீச் சைடில் ஷூட் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கும் உள்ளே. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் ஃபீட் கொடுத்துருக்காங்க. வேன் கார்டில் வந்து இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஃபீட் கொடுத்துருக்காங்க ட்ரைபாடில். இது வந்து ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு, ஏன்னா ஸ்லிப் ஆகாது. இப்போ கடற்கரையில் வந்து ஒரு ராக் மேலே நின்று ஷூட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த டைத்தில் வந்து நீங்கள் வெறும் ரப்பர் ஃபீட் போகிறது என்ன கேட்டால் வந்து பயங்கர ரிஸ்க்கு, டக்குன்னு வந்து கேமரா வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைத்துக்கு மட்டும் இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஸ்பைக்ஸோட. ட்ரைபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். என்னோடய ட்ரைபாட்ஸ் நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆச்சு வாங்கி, இன்னும் வந்து நான் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மெயினாக நீங்கள் சீஷோவில் ஷூட் பண்ணும்போது வீட்டுக்கு வந்தோடனே இது ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து ஒரு பூத்து அந்த மாதிரி ஆகிடும் அந்த இந்த சால்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி மண்ணில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைபாட் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நிறையா சர்வீஸ் கேம்ப்ஸ் பண்ணுறாங்க இப்போ ட்ரைபாட் கம்பெனிஸில், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த மான்சூன் டைத்துலலாம் போயிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் கேம்பில் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ட்ரைபாட் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஒரு வாட்டி நல்ல ட்ரைபாடாக வாங்கினா போதும், நீங்கள் பல வருஷங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரைபாடில் கேமரா மவுண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கவனிக்கணும். இப்போ என்னோடய கேமரா இங்கே தான் இருக்குது, இந்த ட்ரைபாடில் வச்சுருக்கேன், இப்படி தட்டிட்டேன்னா ட்ரைபாட் வந்து விழுந்துடும். ஸோ எப்பயுமே உங்கள் கேமராவை வந்து இந்த லெக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இந்த லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா, இப்போ உங்கள் கேமராவில் வந்துச்சு, தெரியாமல் உங்கள் காலே பட்டு தட்டிச்சுன்னா கூட கீழே வந்து விழாது. ஸோ கீழே அப்படி நீங்கள் ரொம்ப தட்டினாலும் டக்குன்னு பின்னாடி வந்துடும். பட் இதே வந்து நம்ம ட்ரைபாடில் வந்து கேமரா வெயிட்டை வந்து இப்படி வச்சுருக்கோம், மேலே வந்து வெயிட் வச்சுருக்கோம், இப்போ தட்டி காட்ட முடியாது, ஏன்னா என்னோடய கேமரா விழுந்து வளர்ந்துச்சுன்னா கஷ்டம். அதனால் இப்போ நான் வந்து தட்டினு வச்சிங்களேன், டபால் விழுந்துடும் கேமரா. ஸோ இது வந்து அப்படியே விழுந்துடும் கீழே. பட் இதே வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ட்ரைபாடை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ட்ரைபாடோட ஃபர்ஸ்ட் லெக்கும் உங்கள் கேமராவோட லென்ஸும் வந்து ஒரே லைனில் இருக்க மாதிரி நீங்கள் தட்டினாலும் விழாது கீழே, அட்லீஸ்ட் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரைபாட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம், நம்ம ட்ரைபாட்ஸ் வந்து எப்படி வந்து என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்னு. வெயிட் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், உங்கள் கேமரா வெயிட்டோட டபுள் வெயிட்டை வந்து அந்த ட்ரைபாடோட லோட் கெப்பாசிட்டியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. என் கேமராவோட லென்ஸ் சேர்த்து ஒரு 3 kgs அப்படின்னா என்னோடய ட்ரைபாட் வந்து ஒரு 6 kgs, 6.5 kgs, 7 kgs வந்து மேக்ஸிமம் இருக்கிற ட்ரைபாடாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் 3 kgs கேமரா வச்சுட்டு 4 kgs வந்து சப்போர்ட் பண்ணுற ட்ரைபாட் வாங்கினதும் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அதனால் 3 kgsனா 6 kgs சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.